வெல்கம் டு ஊர்வது அறிவு. இந்த வீடியோவில் நம்ம ரயில்வே லீவ் ரூல்ஸ் எல்ஹெச்ஏபி பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்ஹெச்ஏபினா லீவ் ஆன் ஹாஃப் ஆவரேஜ் பே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லீவை யூஸ் பண்ணி நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா பாதி சம்பளம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ரயில்வே எம்ப்ளாயிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 20 நாள் எல்ஹெச்ஏபி அவங்க லீவ் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. எல்ஏபி மாதிரியே எல்ஹெச்ஏபியும் 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக தருவாங்க. அதாவது Jan 1 June 30 வரைக்கும் 10 நாளும், July 1 December 31 வரைக்கும் இன்னொரு 10 நாளும், ஆக மொத்தம் 20 நாள் ஆட் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு வருஷத்தோட பாதியில் இருந்து அப்பாயின்மெண்ட்டோ இல்லை ரிட்டையர்மெண்ட்டோ ஆனீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 5/3 அந்த ஹாஃப் இயருக்கு தருவாங்க. ஏன்னா நம்மளால் கரெக்டாக January 1 இல்லை July 1 நம்மளால் அப்பாயின்மெண்ட் ஆக முடியாது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன டேட்டில் அப்பாயின்மெண்ட் ஆகணுமோ அந்த மந்த்லேருந்து ரெஸ்ட் ஆஃப் த மந்த் அந்த ஹாஃப் இயருக்கு கால்குலேட் பண்ணி அதை வச்சு 5/3 தருவாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் அக்டோபர் மாதம் சேர்றீங்க, அந்த ஹாஃப் இயரில் பேலன்ஸ் 3 மாதம் தான் இருக்குது. ஸோ 3 × 5/3 = 5 நாள் உங்கள் LHAP அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிடுவாங்க. அதுவே நீங்கள் செப்டம்பர் மாதம் ரிட்டையர் ஆகுறீங்கன்னா 1 January to June 10 நாள் உங்களுக்கு ஆல்ரெடி கிடச்சிரும். 2nd ஹாஃபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் வரைக்கும் தான் வரணும். ஸோ ஜூலை ஆக செப்டம்பர் 3 மாதம். ஸோ 3 × 5/3 = 5 நாள் உங்கள் LHAP அக்கௌண்ட்டில் சேர்ப்பாங்க. அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்கு தரமாட்டாங்க. நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் ஆப்சண்ட் ஆனாலோ சஸ்பெண்ட் ஆனாலோ இல்லை இந்த மாதிரி நீங்கள் என்ன நடந்தாலும் அந்த மாதிரி வேலைக்கு வராமல் இருக்கிற பீரியடை கால்குலேட் பண்ணி அதுலேருந்து 1/18 அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி அந்த நாளை LHAP அக்கௌண்ட்லேருந்து குறைச்சிடுவாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் 18 நாள் ஆப்சண்ட் ஆகிட்டீங்க, 19th நாள் ஆஃபீஸ் ரிசீவ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 18 × 1/18 போடுவாங்க, அப்போது 1 நாள் வருது. ஸோ 1 நாள் உங்கள் LHAP அக்கௌண்ட்லேருந்து ரெடியூஸ் ஆகிடும். சப்போஸ் 5 நாள் உங்களுக்கு LHAP இருக்குன்னா 5 − 1 = 4 நாள் தான் பேலன்ஸ் இருக்கும். எல்ஏபிக்கு இருக்கிற மாதிரி LHAPக்கு மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் அக்யூமுலேஷன் கிடையாது. அதனால் எத்தனை வருஷம் வேலை பார்க்குறீங்களோ அத்தனை × 20 நாள் உங்களோட லீவ் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் LHAP லீவை எடுக்கணுன்னா, அதாவது அவைல் பண்ணோன்னா, உங்களுக்கு பாதி சம்பளம் தான் கிடைக்கும். ஏன்னா லீவ் ஆன் ஹாஃப் ஆவரேஜ் பேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸில் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் லீவ் எடுக்கிறீங்க LHAP-ஆக எடுக்கணும்னா 2 நாளில் டெபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் சேலரி கொடுத்துருவாங்க. LHAP மாதிரி LHAP-ஐ உங்களால் ரிட்டையர்மெண்ட் அப்போ என்கேஷ் பண்ண முடியாது, அதாவது காசாக மாற்றிக்க முடியாது. ஆனால் ரிட்டையர்மெண்ட் அப்போ 300 நாள் LHAP உங்களுக்கு இல்லைன்னா பேலன்ஸாக இருக்கிற லீவை LHAP-ல இருந்து எடுத்து என்கேஷ் பண்ணிக்கலாம். உதாரணமாக 290 days LHAP இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதம் ரிட்டையர் ஆக போகிறீங்க, பேலன்ஸ் 10 நாள் LHAP-லேருந்து எடுத்து போட்டு என்கேஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு 20 நாள் LHAP இருக்கணும். ஏன்னா LHAP-ன்றது ஹாஃப் ஆவரேஜ் பே தான். ரயில்வே எம்ப்ளாயீஸ் அவங்க சிக்கில் இருக்கும்போது அதை LHAP-ஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 10 நாள் நீங்கள் உடம்பு சரியில்லாமல் சிக் லீவ் போட்டுட்டு 11th day ஆஃபீஸ் ரெசியூம் ஆனீங்கன்னா LHAP-ஐ அந்த 10 நாள் சிக்காக கன்வெர்ட் பண்ணணும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, 10 நாள்ன்றது LHAP-ன்னு கன்வெர்ட் பண்ணும்போது 20 நாளாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா அது ஆஃப் பேன்றதுனால 10 டேஸ் போட்டால் உங்களுக்கு ஹாஃப் சேலரி தான் வரும். என்ன பண்ணுவாங்கன்னா 20 டேஸ் LHAP-லேருந்து டெபிட் பண்ணிட்டு அந்த 10 நாளைக்கு ஃபுல் சேலரி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் LHAP அதாவது லீவ் ஆன் ஹாஃப் ஆவரேஜ் பே பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். நன்றி.